வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. குறிப்பாக வந்து ஒரு ஒட்டக கதை ஒன்று இருக்கும். ஒட்டக கதை என்னென்னா, முன்னாடி ஃபுல்லாக ஓடுகிற முன்னாடி ஒட்டகங்கள் வரிசையாக போகும்பொழுது முன்னாடி போகிற ஒட்டகத்தை பார்த்து பின்னாடி போகிற ஒட்டகம் என்ன சொல்லுமா, இங்கே பாரு இந்த ஒட்டகத்தோட முதுகு இவ்வளவு வளைஞ்சிருக்கு, இது ஒட்டக மாதிரியே தெரியலையே, இவ்வளோ வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலேயே அந்த ஒட்டகத்தோட முதுகு வந்து வளைஞ்சிருக்கும், அது வந்து அடுத்த ஒட்டகத்துக்கு தான் தெரியும். அது மாதிரி இப்போ ஐயா சுபவீர பாண்டியன் வந்து கரிஞ்சட்டை தமிழர் அப்படிங்கிற ஒரு இதில் தலையங்கம் எழுதியிருக்கிறாரு. தலையங்கம் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அது என்ன தமிழ் ஹிந்து ஆரிய ஹிந்து எப்படி நீங்கள் வரையறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதை தாண்டி திராவிடம் என்ற சொல்லாடல் வந்து வரலாற்றில் இலக்கியத்தில் எங்கேயுமே இல்லாத பொழுது இந்து என்கின்ற சொல்லாடல் மட்டும் எப்படி வந்ததுன்ற கேள்வி கேட்டிருக்கிறார். சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் இல்லை, அவர் சுப்பையா மகன் பாண்டியன். அப்படின்னா சுப எப்படி வரும், சுப் பாண்டியன் தானே வரும். சுப் பாண்டியன் அவர்கள் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாரு. அது யாருக்காகன்னா, ஐயா மணியரசன் அவர்கள் வந்து ஒரு பதிவு அவங்க கண்ணோட்டம் வலைவெளியில் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மறுமொழியாக அந்த பதிவு. உண்மையிலேயே அந்த பேராசிரியருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். கரெக்டாக தவறுகளை வந்து கண்டுபிடிச்சி ஒரு கேள்வியை கேட்கின்ற மனப்பக்குவம் அவருக்கு இருக்குது. ஆனால் இதே சுப்வீரபாண்டியன் வந்து கடந்த காலத்தில் இதே நேர்மையோடு அணுகியிருக்காங்களா, அல்லது இதே நேர்மையோடு நடந்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த காணொலி பதிவின் மூலமாக நம்ம சொல்கிறது என்ன, தமிழர்கள் ஒரு பொழுதும் இந்துக்கள் இல்லை, இந்துக்களாக தன்னை உணர்கிறவர்கள் எவரும் தமிழர்கள் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிந்தது. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு, கொள்கை முடிவு எல்லாமே இதுதான். அது தமிழர் தேசிய பேரியக்கத்தின் தலைவர், அவர் வந்து தனக்குன்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாரு, அதற்குன்னு ஒரு வரையறை வச்சிருக்கிறாரு. அந்த வரையறையின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு படி நகர்றவர், அவருடைய கருத்து அது, சரியா? இப்போ இந்த காணொலி பதிவின் நோக்கம் வந்து, ஐயா மணியரசன் அவர்கள் வந்து எழுதியது பேசியது சரியா தவறா என்கின்ற விவாதத்தை அவரோடு நடத்தணும். அது வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்டது, அந்த கருத்தில் நம்ம உடன்படலை, அது வேறு விஷயம். அதே போல் இப்போ வந்து நீங்கள் வந்து மணியரசன் ஐயாவை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களே, இப்படியெல்லாம் எழுதிட்டீங்களே, அதுக்கும் நம்ம வரலை, அதெல்லாம் நம்ம கேட்கல. ஐயா வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, அதற்கு மாற்று கருத்தை சுபவீரபாண்டியன் வந்து சொல்லியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சுபவீரபாண்டியனே வருது, சுபவீரபாண்டியன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதே நேர்மை கடந்த காலத்தில் எங்கே போணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த காணொலி பதிவினோட நோக்கம். திரு சுப்வீர பாண்டியன் அவர்கள் தேர்தலின் போது கிட்டத்தட்ட 80% எனது கட்சியில் இருக்கின்றவர்கள் இந்துக்களே என்று MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது எங்கே போனார், சூப்பு குடிக்க போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதாவது இவர் இந்துக்களில் வந்து ஆரிய இந்து தமிழ் இந்துன்னு பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அங்கே சொன்னது என்ன, திராவிட இந்துவா, நம்ம கேள்வி கேட்போம். திராவிட கட்சியில் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, தேர்தல் நேரத்தில் திராவிட கட்சியில் வைக்கப்பட்ட முழக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல, மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் 80% பேர் இந்துக்கள் என்று இப்பொழுதைய முதல்வராக இருக்கின்ற திரு MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திரு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த சுப்வீரபாண்டியன் அவர்கள் அந்த சொன்னார்னுங்க இல்லையா, அந்த தேர்தல் காலத்தில் சொல்லும் பொழுது எங்கே போனார், அப்போ அப்பொழுதெல்லாம் வாயை மூடி மௌனமாக இருந்துவிட்டு மணியரசன் சொல்லும் பொழுது மட்டும், அதாவது மாமியார் உடைச்சா மண்சட்டி மருமக உடைச்சா பொஞ்சட்டி அப்படிங்கிறது மாதிரி, அப்போது எங்கே போனீங்க சுபவீரபாண்டியன் அவர்களே, அப்படி என்ன உங்களுக்கு வேண்டுதல், அறிவாலயத்தில் எந்த தவறுகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடாது, அதை எதிர்த்து மறுமொழி கூட பேசக்கூடாது, ஒரு வார்த்தை அவர்கள் மனம் கோணும் பதிலடி நடக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் முத்துக்குமார்ங்கிற ஒரு தியாகி ஈழத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த பொழுது அவருடைய மரண சாசனத்தில் முழுக்க முழுக்க கலைஞரனுடைய சூதையும் அரசியலையும் ஈழத்தில் அவர்கள் செய்த துரோகத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார்.
அந்த முத்துக்குமார் அவர்கள் இறந்து போன பிறகு அவருடைய அஸ்தியை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இயற்றப்படுகின்றது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சென்னையிலிருந்து அந்த அஸ்தியானது புறப்படுகின்றது. அப்போ அந்த அஸ்தி புறப்படும் பொழுது நீங்கள் இந்த அஸ்தியோட ஊர்வலத்தை கலைஞர் வீட்டின் முன்னாடி வச்சுக்காதீங்க அப்படின்னா நான் அந்த ஊர்வலத்தில் நான் பங்கு பெற மாட்டேன். கலைஞர் வீட்டு வழியாக இந்த ஊர்வலம் நடந்தால் கலைஞராகிய தலைவராகிய அவருடைய மனசு கோணும். அப்போது அவர் மனம் கோணாதபடி இந்த ஊர்வலத்தை நடத்துங்கள் என்று இந்த ஆள் தான் நம்ம சு வீரபாண்டியன் அவர்கள் வந்து அறிவுரை வழங்கினார். அதில் வந்து ரொம்ப இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, கடவுள் மறுப்பு கொள்கை, ஆரிய திராவிட வர்ணாசிர கோட்பாடுகளுக்கு கடந்த காலங்களில் இவங்க என்ன அந்த எதிர்ப்பு நிலை, இதையெல்லாம் பேசிக்கிட்டு வர்றாரு. ஆனால் கூடவே வந்து இவருக்கு இருக்கின்ற அந்த செலக்டிவ் அம்னீசியான்னு சொல்லுவோம் இல்லையா, தேர்ந்தெடுத்து மறந்துடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்தில் சீமானண்ணன் அவர்கள் வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை, பண்பாட்டு மீட்பு பாசறை என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு அந்த தொடக்க விழாவில் பேசினார். அப்போ வந்து கரிஞ்சட்டை தமிழர் மற்ற ஊடகங்களில் இந்த சுப் வீரபாண்டியன் பேசியது என்னன்னா, சீமான் பச்சையானார், ஆமாம் பச்சை ஆயிட்டாரு, ஆமாம் அப்படின்னு எழுதிட்டார். ஐயோ ஒரு பெரியாரின் கை கொள்கை வெளிப்பேரன் கைப்பிடித்து நடந்து நாங்கள் தான் அறிமுகம் செஞ்சோம் அப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அதே சுப் வீரபாண்டியன் நம்ம கலைஞர் அவர்கள் மஞ்சள் துண்டு போட்டதுக்கு ஒன்றுமே சொல்லலை. மஞ்சள் துண்டு ஏன் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, மஞ்சள் துண்டு மங்களகரமான துண்டை போட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்கல. அதே போல் திராவிடம் ஆரியம் இதற்கான பெரிய யுத்தங்கள் நடக்கும் பொழுது மறைமுகமாக இந்துக்கள்ங்கிறது என்ன, ஆரிய வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு இனத்தை ஒரு புது வரையறை கீழே கொண்டுட்டு வந்து உலக அரைக்கிறது. இதை நீங்கள் வந்து காலம் சென்ற ஐயா தோ பரமசிவம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பேட்டி கூட நம்ம தமிழ் மலையொலியில் கூட ஒளிபரப்பானுச்சு. அதாவது இந்துங்கிறது வந்து ஒரு அடிமையின் சின்னம், அடிமையின் குறியீடு. அந்த அடிமையின் குறியீடை வந்து ஏற்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதையும் பகுத்தறிவு உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 80% இந்துக்கள் தான் உள்ளார்கள் என்று சொல்கிறது வந்து வெக்கைக்காடானது, வேதனையானது என்று காலம் சென்ற வரலாற்று பேராசிரியர், மேலும் திராவிட இயக்கங்களிலேயே தனது வாழ்நாளெல்லாம் கழித்த அந்த மகத்தான பெருமகனார் சொன்னது வந்து என்ன, இது ஒரு அடிமையின் சின்னம்னு. அப்போ அடிமையின் சின்னம் 80% உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் திராவிட இந்துவா, ஆரிய இந்துவா, இல்லை தமிழ் இந்துவா சொல்லுங்க சுபவீரபாண்டியன். இல்லாவிட்டால் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேளுங்க. 80% இருக்குது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில், 80% பேர் இந்துக்கள் தான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே திரு மு க ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு 4 பேரை வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த சுப் வீரபாண்டியனை. நான் என்ன சொல்கிறது, நம்மள்கிட்ட இருக்கிற இந்துக்கள் திராவிட இந்துக்கள், ஆரிய இந்துக்களும் இல்லை தமிழ் இந்துக்களும் இல்லை, திராவிட இந்துக்கள். இந்துக்கள் என்றால் சாதி கடந்தவர்கள், மதம் கடந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரு கே என் நேரு ரெட்டி கார் வந்து நம்ம மத்தியில் ஒரு அமைச்சரை சந்திக்கும் பொழுது பிள்ளையார் சிலையை கொண்டு கொடுத்துருக்கிறாரு. எது அன்பளிப்பு பரிசாக. ஒரு பக்கத்து ஆரிய குரூப் வந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு அன்பளிப்பாக திருக்குறள் புத்தகத்தை கொடுக்குது, இன்னொரு பக்கத்து இந்த திராவிடர் குரூப்பு, திராவிடர் குரூப்பு வந்து பகுத்தறிவின் அடையாளமாக, கடவுள் மறுப்பு கொள்கையின் அடையாளமாக, இந்த பிள்ளையார் தான் எல்லா மூட நம்பிக்கைக்கும் காரணம் என்று கொதித்து எழுந்து பெரியார் அன்னைக்கு வீதியில் போட்டு உடைச்சார் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிள்ளையார் சிலையை, அந்த செல்லை பொறுக்கி அப்படியே திராவிடம் இவ்வளோ நகாலமாக ஒட்ட வச்சு கொண்டு போய் மத்திய அரசில் ஒரு அமைச்சருக்கு பரிசாக கொடுத்துட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு கொள்கை, சமூக நீதி, சாதிய ஒழிப்பு இன்னும் இருக்கு. இப்போ இதையெல்லாம் பேசாத இந்த வீரபாண்டியனுடைய நாக்கு இங்கே ஐயா மணியரசன் அவர்களை மட்டும் விமர்சிக்கிறதுல என்ன தகுதி இருக்குது? சுப் வீரபாண்டியனுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் முதல்ல கேளுங்க. நீங்கள் திராவிட இந்த கட்சிகளில் தேர்தலின் பொழுது 80% மக்கள் இந்துக்கள் தான் இருக்கிறோம் என்று சொன்னீர்களே திரு மு க ஸ்டாலின் அவர்களே, அந்த இந்துக்கள்
தமிழ் இந்துக்களா, ஆரிய இந்துக்களா, இல்ல திராவிட இந்துக்களா என்ற கேள்வியை கேளுங்க. கேள்வியை கேட்டு உண்மையான பதிலை அதே கருஞ்சட்டை தமிழர் என்ற பதிப்பகத்தில் ஏற்றில் வெளியிட்ட பிறகு ஐயா மணியரசன் அவர்கள்ட்ட கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு எப்படா மணியரசன் ஏதாச்சும் செய்வார், எங்கனையாச்சும் முள் குத்திக்கிட்டு ஏறடி விழுவார், அதை எடுத்து விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து மிக 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 கேவலமான சந்தர்ப்பவாதம், மிக 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 கேவலமான ஒரு அடிமைவாதம். அதாவது பண்ணையால்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வருடத்திற்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லி 12 மாதம் அடிமாட்டு விலைக்கு போய் ஒரு இடத்துல பண்ணைய வேலை செய்கிறவன் கூட ஒரு வேலை சோறு போடாட்டினா அந்த முதலாளியை எடுத்து கேள்வி கேட்பான். சோறு போடாட்டினா மாடு ஓட்டி போட்டி என்னால் மேய்க்க முடியாது, கொண்டுட்டு வந்து கட்டி விட்டுருவேன் பார்த்துக்க, நான் பண்ணையில் வேலை செய்ய மாட்டேன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு அறிவாலயங்கிற சின்னது அறிவாலயத்தில் ஓசி சோறு தின்னச்சோறு ஒட்டு சின்ன இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு அதை நான் அது மாதிரி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவாவது, நான் அது மாதிரி இல்லைங்க, நான் வந்து பகுத்தறிவு பகலனுடைய கடைசி வாரிசுங்கன்னு நிரூபிப்பதற்காகவாவது எதற்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் 80% பேர் இந்துக்கள் என்று சொன்னாரு அப்படி சொல்லும் பொழுது என்ன மாதிரியான கணக்கெடுப்பை நடத்தினார்கள், அந்த இந்துக்களில் தமிழ் இந்துக்கள் எத்தனை, ஆரிய இந்துக்கள் எத்தனை, திராவிட இந்துக்கள் எத்தனை, இது கேட்டு சொல்லுங்க. அதே போல தான் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. சுபவீர வாண்டியனை பொறுத்தவரையிலையும் ஒரு ஒரு அடிமாட்டுக்கு விலைக்கு போன ஒரு ஆள், அதனால அவருடைய விமர்சனத்தை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. தமிழர் மரபியலை பொறுத்தவரையிலையும் தமிழர்களுக்கு சமயமே கிடையாது, சமயமே கிடையாது. நீங்கள் ஆதி தமிழர்களுடைய வாழ்வியல் தான் அவர்களுடைய ஒழுகலாறு, அவர்களுடைய வாழ்வியல் தான் அவர்களுடைய இறைநெறி, இறைநெறி தான் அவர்களுடைய வாழ்வியல். இதுதான் தொன்று நீங்கள் வரலாற்று மிக கூர்மையாக நோக்குனீங்கன்னு வச்சுக்கிங்களேன். சமணம் பௌத்தம் இரண்டு மதங்களும் இந்த மண்ணில் வந்து தமிழர் வாழ்வியலாக இருந்த இறையலை சீரழித்தது, சிதைத்தது. இதுதான் வரலாறு. நீங்கள் எப்படி வேணாலும் எந்த காலத்தில் வேணாலும் புத்தகத்தை எடுத்து அல்லது வரலாற்று ஆய்வுகளை வரலாற்று பேராசிரியர்களை எடுத்து நீங்கள் அணுகி இதை கேளுங்க. தமிழர் வாழ்வியல், தமிழர் வாய்மொழியாக வந்த தமிழ்மொழி, அவர்களுடைய வழிபாட்டு முறை, இது எல்லாமே ஒரு வாழ்வியலாக இறையியலாக இருந்தது. அதுதான் மெய்யியல். மெய்யாக இயல்பாக ஒன்று எது இருந்ததோ அதுதான் மெய்யியல் என்று கடந்த காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இடையில வந்துச்சு இந்த சமணமும் பௌத்தமும் வந்து 3வது தமிழ்ச்சங்கத்தில் வந்து அடையடித்து வச்சுச்சு. எல்லா சமூக சீர்கேட்டிற்கும் எல்லா சமூக ஒழுக்க சீர்கேட்டிற்கும் தமிழர் சமுதாயத்தில் நடந்த எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் இந்த சமணமும் இந்த பௌத்தமும் அதன் மூலமாக வந்த விஜயநகர பேரரசுகளின் வாரிசுகளும் தான். இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது. மீண்டும் இதை பற்றி விரிவாக ஒரு நாள் பேசுவோம். எந்தெந்த சமூக சீர்கேடு யாரால் இந்த தமிழகத்தில் முதல் முதல்ல வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசுவோம். அதனால் இவங்க திராவிடம்ங்கிறது வந்து மிக மிக பெரிய சூழ்ச்சியான சதிவலை, அதே போல தான் இந்து என்கின்ற பெரிய சதிவலை. இங்கே நீங்கள் ஒரு சமகாலத்தில் வந்ததுங்க இரண்டு தத்துவங்களும். நீங்கள் 18வது நூற்றாண்டில் தான் ஃபஸ்ட்டு ஹிந்துஸ் லா டிராப்டை வந்து சார் வில்லியம் ஜோன்ஸுங்கிற ஒரு வெள்ளக்கார பிரபு எழுதுகிறான். எழுதிட்டு இது எல்லாத்துக்கும் இந்த மக்களுக்கும், யாரெல்லாம் பார்சி இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அடையாளத்தை கொடுக்கணும்னுட்டு யார் அப்போதைக்கு இருந்த விக்டோரியா மகாராணிக்கு அனுப்புகிறாங்க. என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம் இந்த குரூப்பை அப்படின்னோடனே அந்த மகாராணி என்ன சொல்லிடுச்சு, இந்து என்றால அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, அப்போ தான் ஹிந்துஸ் லார்ன்னு ஆகி போயிடுச்சு. அப்போ இந்து என்கின்ற சொல்லாடல் விக்டோரியா மகாராணி வெத்து போட்ட கள்ளக்குழந்தை. அதுபோல் 18வது நூற்றாண்டில் மிட்டில் தான் வந்து இந்த கால்டுவெல்லுங்கிற ஒரு பாதிரியார், அவர் வந்து மதத்தை பரப்பியிருக்கலாம் அல்லது மொழியை படித்து அதோட வளமையை தெரிஞ்சிருக்கலாம் அல்லது போக்கு மாதிரி திருவாசகம் இது போன்ற நூல்களை படித்து அவர் மொழிபெயர்ப்பு செய்து தமிழினுடைய அருமையை பெருமையை வெளி உலகத்திற்கு காமிச்சிருக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிலேட்டிவ் கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லிங்குஸ்டிக்னு ஏதோ ஒன்று எழுதி அதுலேயும் நான் திராவிடம் என்கின்ற சொல்லாடலை சமஸ்கிருதத்திலிருந்து நாங்கள் எடுக்கிறோம், அந்த சமஸ்கிருதம் எங்கிருந்துன்னா ஆச்சார கோவையிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம், இதை எடுத்து தான் வேறு எந்த வரையறையும் லிங்குஸ்டிக் பேக்ரவுண்ட், எத்தனிக் பேக்ரவுண்ட் அல்லது ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்
எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் எடுத்து, அதாவது வடக்கே இருக்கிற பிராமணருக்கும் தெற்கே இருக்கின்ற பிராமணர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் தான் திராவிடம் என்று யார் அந்த சொல்லை உருவாக்கினாரோ அவரே தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அப்போ திராவிடமும் கள்ளக்குழந்தை, ஆரியமும் கள்ளக்குழந்தை, இந்த இரண்டு கள்ளக்குழந்தைகளும் கடந்த பல ஆண்டுகளாக நம்மள்கிட்ட பெரிய சூதுகளை ஏற்படுத்தி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அதனால் தமிழர்கள் ஒருபொழுதும் இந்துக்கள் இல்லை. நீங்கள் 1802 வாக்கில் மருதிருவர் என்கின்ற கடைசி வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய கடைசி தமிழ் மன்னர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். அவர்கள் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகுதான் இந்து என்கின்ற சொல்லாடலே தமிழ்நாட்டில் உள்ள கெஜெட்ஸுக்கு வருது. அதுவரையிலும் இந்து என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டுக்கே வரல. 1790 வாக்கில் தான் ஃபஸ்ட்டு ஹிந்துஸ் லா என்கின்ற டிராப்ட் வரையறுக்கப்படுகிறது, வடிவமைக்கப்படுகின்றது. அப்போ இந்துக்கள்ங்கிறது வந்து தமிழர்களுக்கு ஆகாத ஒரு பொழுதும் தமிழரை அடையாளப்படுத்த முடியாத ஒரு சொல்லாடல்ங்கிறதுனா இந்து தான். எப்படி திராவிடம் என்ற சொல்லாடல் ஒரு பொழுதும் தமிழர்களையும் தமிழர் பண்பாட்டியலையும் அடையாளப்படுத்த முடியாதோ, அதே போல் இந்து என்ற சொல்லும் ஒரு பொழுதும் தமிழர்களையும் தமிழர் பண்பாட்டையும் அடையாளப்படுத்த முடியாது. இதற்கும் தமிழர்களுடைய வாழ்வியலுக்கும் வெகு தூரம் என்பது தான் இந்த காணொளியின் கருத்து. அது ஐயா மணியரசன் அவர்கள் அவருடைய கருத்து, அவருடைய பயன்பாட்டியல், அவருடைய விளக்கங்களுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு திரு மணியரசன் ஐயாவிற்கு புத்தி சொல்கின்ற யோக்கியதையும் அருகதையும் இந்த சுப் வீரபாண்டியனுக்கு இல்லை. ஒருவேளை தன்னை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் MK ஸ்டாலின் அவர்களிடம் சென்று, நீங்கள் தேர்தல் நேரத்தில் 80% இந்துக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் ஆரிய இந்துக்களா, திராவிட இந்துக்களா, இல்லை தமிழ் இந்துக்களா என்று கேட்டு விளக்கம் கேட்டு கருஞ்சட்டை தமிழரில் பதிவு செய்துவிட்டு பிறகு ஐயா மணியரசன் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி, தமிழர்கள் ஒருபொழுதும் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் ஒருபொழுதும் திராவிடர்கள் இல்லை, தமிழர்கள் எப்பொழுதுமே தமிழர்கள்தான். திராவிடம் என்ற சொல்லாடல் கால்டுவில் பெற்று போட்ட கள்ளக்குழந்தை, இந்து என்ற சொல்லாடல் விக்டோரியா மகாராணி பெற்று போட்ட கள்ளக்குழந்தை. இரண்டு கள்ளக்குழந்தைகளுக்குள்ளே நடக்கின்ற சண்டையில் இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் தன்னை மறந்து வாழாது எழுச்சி பெற்று விரைவில் விடுதலை கனவை அடைய வேண்டும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.